எல்லாருக்கும் சமுதாயத்தில் முதலில் வந்ததுனால் முதல் வணக்கம். ஐபிஎம் ஃபவுண்டர் அருமை அண்ணன் சந்திரசேகர் அண்ணனும் நானும் 35 ஆண்டுகளாக நண்பர்கள். என்னை வரவேற்பவர் சொன்னார், 25 ஆண்டுகள் ஜோதிடத்தில் இருக்கேன் என்று. அப்பு அண்ணனை சாட்சி, 35 ஆண்டுகள் இருக்கிறேன் என்று. அதாவது இம்பாவின் முதுகெலும்பாக கொண்டு ஐபிஎன் என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் படைச்சிருக்கிறீர்கள். திடீர்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணும், அந்த ஐடியா முதல்ல வந்து எல்லாருக்கும் கிண்டலாக இருக்கும். அந்த மாதிரி கிண்டலாக இருக்கிற ஐடியாங்க தான் உலகத்தில் சாதிச்சு. ஆனால் யாருக்காவது எப்பா தான் ஒரு ஐடியா தோணும், அப்பு சந்திரசேகர் அண்ணனுக்கு டெய்லி தோணும். அங்கே அதான் டிஃப்ரென்சியேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி விஜய் அவர்களுக்கும், எப்பொழுதும் வைத்திய காட்சி கொள்ளாமல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாசன் அவர்களுக்கும், எல்லாவற்றின் மேல் அருணாச்சலேஸ்வரராக இருந்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்ற அருணாச்சலம் அண்ணன் அவர்களுக்கும் முதலில் வணக்கம். இப்போ வந்து கொஞ்ச நேரத்திலே நிறைய பேர் இம்பாவில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து மொத்தம் இந்த கான்செப்டே வந்து எப்படின்னா நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட் தான். ஆனால் நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் பண்ணி இதில் வந்து பெருகி கொண்டே போகணுன்ற ஒரு கான்செப்ட்டு. டார்கெட்டு 1500 கோடி ரூபா, முதல்ல 1500 பேரை கொண்டு வர வேண்டியது. உடனே அந்த 1500 பேருக்கு ஒரு ஆளுக்கு 1499 பேர் எடுத்தோம்னா அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அறிமுகம் ஆகுது. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி கை கடக்கமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்க்கணும். 1500 இருக்கிறது தான் 15,000 ரூபாய் மாறும். நம்பிக்கையில தான் தொழில், மற்ற விஷயங்கள் நெட்வொர்க்கிங் எல்லாம் வளரும். நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் எல்லாம் உலகத்துல எப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பொருளை வித்தா இந்த பொருளை வித்தா உங்களுக்கு கமிஷன் கமிஷன் சொல்லிட்டு அந்த ஓனர் திடீர்னு ஒரு நாள் தலைமுறை வரையோட நாங்க பெயில் எடுத்து கொடுப்போம். ஏன்னா நிறைய தலைமுறை வளவங்களுக்கு பெயில் எடுத்து கொடுத்த கம்பெனி நான் தான் அண்ணனுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஜோதிடம் பத்தி கேட்டாரு, 10 ஆணை நல்லா இருந்தாதான் ஒருத்தவங்க தொழில் பண்ண முடியும்னு சாஸ்திரத்துல சொல்றது. இங்க இவ்வளவு பேருக்கு 10 ஆணை நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 10 ஆணைன்றதுதான் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிரதர் கேட்டார், காதலை பத்தி சொன்னீங்க, ஜாதகத்தை பத்தி சொன்னீங்க, 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் எல்லாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க. தொழிலுக்கு மட்டும் 10ஆம் இடம் ஒரே இடம், குழந்தை அமைப்புக்கு 5ஆம் இடம் ஒரே இடம், காதலுக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்கான், கல்யாணத்துக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்கான். சாஸ்திரத்துல அந்த காலத்துல கல்யாணத்தை பத்தி எவ்வளவு பயந்துருக்கான்னு பாக்கணும். லவ் பண்றச்சே ரெண்டு பேர் ஜாதகத்துல தோஷம் இருந்தாதான் லவ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா எந்த லவ்வர்ஸும் லவ் பண்றதுக்கு முன்னாடி ஜாதகத்தை தூக்கின்னு வந்து ஜோசியர்கிட்ட கேட்டதே கிடையாது. லவ் எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி எல்லா ஊரும் போய் அனிமூன் பேக்கேஜ் எல்லாம் முடிச்சு இப்ப கூட ஒரு பிரச்சனை ஆச்சு. திடீர்னு ஒருத்தருக்கு முன்னாள் சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன், எனக்கு போன வாரம் தான், உங்களை ரொம்ப அர்ஜென்டா ஒருத்தர் பாக்குறாரு செல்வி, ரொம்ப நாளா ட்ரை பண்றாரு, கொஞ்சம் கொடுப்பா சரி அவர் கூப்பிடாரு, நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு அச்சனை வர சொல்லிட்டேன். ஒரு ஜாதகமும் ஒரு பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் கொடுத்து, இந்த போல இதுல ரெண்டு ஜாதகத்துல இவ்வளவு தோஷம் இருக்குங்க, இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு கல்யாணம்னா நீங்க மார்ச் மேல பண்ணுங்க, இப்ப பண்ணாதீங்கன்ன. அவர் அந்த மார்ச் மாசத்தை கட் பண்ணிட்டாரு. போன எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து செல்வி சொல்றாரு பாரு கேட்டுட்டு, தோஷம் இருக்குது கண்ணு, அதனால அப்புறமா சொன்னது கூட போனை பிடிக்கினாரு. தோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா வேணாம் பாட்டேன். அதாவது இங்க எப்படி இருக்கு, லவ்வுக்கு அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு யார் வழிகாட்டு ஆகுதுன்னு பாருங்க, நாங்க தான். அதனாலதான் நான் சொல்லுவேன், லவ் பண்ணிட்டு ஜாதகத்தை தூக்கி வந்தாவே ஒன்னு பொண்ணு கைட்டு கூட பாக்குதுன்னு பையனை, இல்லைன்னா பையன் பொண்ணை கைட்டு கூட பாக்குறான்னு இன்னொன்னு. இதுல ரெண்டு பேர் யாரை கைட்டு கூட பாக்குறாங்கன்னு தெரியாம ஜோசியம் மாட்டிக்கிறது தான் வேண்டியது. அதனாலதான் காதல் பண்ணிட்டு என்கிட்ட ஜாதகம் எடுத்து வந்தாவே சொல்லிடுவேன். லவ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்ததுதான் நியாயம். இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப நீ வேணும்னா என் அட்வொகேட்டா பாரு, அது வேற ஆபீஸ்ல வந்து பாரு, இங்க நான் அஸ்ட்ராலஜி தான் பார்ப்பேன். ஏன்னா நாட்டுல வந்து எளிமையா அடி வாங்கக்கூடியவங்க யாருன்னா பத்திரிகைக்காரங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜோசியக்காரங்க. டெய்லி நீ எனக்கு சொல்ற நடக்கலன்னு ஒருத்த போடுவான், நான் சொல்றது பொதுப்பலன். 10%ல இருந்து 30% நடந்தாவே பெரிய விஷயம்.
அப்போ டெய்லி நம்ம சொல்றது ஒரு விஷயம் கூட அவனுக்கு நடக்கலன்னா அப்போ எவ்வளவு கேவலமான ஜாதகம் வந்து யோசிக்கணும், அதை யோசிக்க மாட்டான். எங்க குடும்பத்துல இருந்து எங்க தலைமுறை வரைக்கும் திட்டுவான். வேற ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரஸ்ட்ரேஷன், மனுஷனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். உலகத்துல ரெண்டு பேருன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒண்ணு ஃபைனான்சியலு, அவங்க கிட்ட பணம் வாங்கினவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பான். அடுத்தது வந்து யாருன்னா ஜோசியர் தான், தங்கிட்ட வர நல்லா இருந்தாதான் இன்னொரு கிளைண்ட் கிடைப்பான்னு நினைப்பான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வித்தை அது. எனக்கு ஒரு நண்பருடைய அப்பா மூலியமா கிடைச்ச வித்தை அது. ஏன்னா எங்க ஃபேமிலி ஃபுல்லா லாயர்ஸ் தான். எனக்கு என்ன கொஞ்சம் இதுல ஜோசியத்துல இதுன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா குலர் இன்கம்லாம் நிறைய வச்சுருக்கிறதுனால ஜோசியத்தில் கொஞ்சம் திமுறை அதிகம். அதனால காம்ப்ரமைஸ் ஆகுறது இல்லை யாரும். அதனால நிறைய இப்போ தான் சோஷியல் மீடியாவில் இருக்கும்ல, ஏன்னா நான் எது ஏதாவது 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 தப்பு தப்பாக எழுதுனா கூட நான் ஏன் வருத்தப்பட மாட்டேன்னா, பாவம் வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதனால தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சில ஒரிஜினல் ஐடியிலே இருக்க மாட்டான், நயன்தாரான்னு போட்டு வச்சுருப்பான் பேரை. ஏன்னா முகமூடி மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த உலகமே முகமூடி மனிதர்களால் தான் வாழப்படுகிறது. இந்த ஐபிஎன் போல முகத்தை காட்டக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உரையாடுறது தான் சிறப்பு. எழுந்து எவ்வளவு திமுறா பேசுறாங்க பாத்தீங்களா நம்ம ஆளுங்க. அதுல ஒருத்தர் ரீடர்ஸ்காரர் எப்படி பேசுறாரு பாருங்க, வாங்க விற்க எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட எங்கிட்டவா. இதுதான் வந்து அந்த நம்பிக்கை, என்கிட்ட நீ வந்தாவா வராட்டிப்போ அப்படிதான் இருக்கணும். தொழில்னா கூட குட்டின்னு போட்டுக்கிறது அப்படி போட்டுக்கணும்னா தொழில் பண்ணக்கூடாது. தொழில் நம்ம ஆனஸ்டியா இருக்க இருக்க நம்மளுடைய சக்சஸ் கண்டிப்பா வீடேறி வரும்ன்றதுதான் சாஸ்திரம். எதுக்கு நம்ம ஆளுங்க ஆரம்பிச்ச தொழில் மட்டும் 100 வருஷம் 200 வருஷம் இருக்குதுன்னு யோசிச்சுப்பாங்க. நம்ம ஆளுங்க ஒரு சின்ன ஆனஸ்டியை கூட மிஸ் பண்ணாம அந்த காலத்துல வாழ்ந்தனாலதான் நம்ம கிட்ட இவ்வளவு பேர். இந்தியாவில இருந்து 3 கம்யூனிட்டி தான் உலகத்தாண்டுதான். அதாவது காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டி, அடுத்தது குஜராத்திஸ், அதுக்கப்புறமா தான் பஞ்சாபி உலகத்துல வந்தாங்க. எப்போ பிளைட் இல்லாத சமயம், எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாத காலகட்டத்திலே எல்லா கப்பலும் சுத்துதுன்னா நம்ம மக்களை நம்பி சுத்துற கப்பல் தான் அந்த காலத்துல வணிகமே. அப்ப எவ்வளவு சிறந்த ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு என்னன்னு ஒதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்திருக்கிறாரு பாரு அப்பு. இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் என்னன்னா அப்பு சந்திரசேகர்னு ஒரு அப்பாவி முகம் மட்டும்தான் தெரியும். இவர் எவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லா கஷ்டத்தையும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதில் எனக்கு என்ன பெருமைனா, சபரிமலைக்கெல்லாம் நாங்கள் ஒன்றா போவோம். அந்த காலத்தில் சபரிமலையில் போனால் கூட அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டு ஃபுல்லாக ஐயப்பனை நாங்கள் தான் பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் வந்து அப்பு சாருடைய திறமை. ஒரு மனிதன் வந்து இப்போ ஒருத்தர் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காருன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் அவங்க திறமைகள் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த டெவலப்மெண்ட் வரும்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன். இங்க வந்து அப்பு சாரை தொடர்ந்து பேசி உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு கிடையாது. நான் அப்பு சாரை வந்து எப்பவுமே அப்படிதான் பேசுவேன். மீனாட்சி கல்யாணம் ஒரு கான்செப்ட், உலகத்திலே அந்த கான்செப்ட் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமான்னா தெரியாது. கங்கடாஜலபதி கல்யாணம் குறிச்சவங்க தான் உலகத்திலே தெரிஞ்ச ஒரு விஷயம். மீனாட்சி கல்யாணம் குறிச்சவங்க மதுரையில இருக்கவங்களுக்கு தெரியும். அத பீச் ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு மதுரையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு டெல்லியில இருந்து ஒரு பாதுகாப்பு பட மந்திரி வர வச்சு இது போல ஒரு விஷயம் யாரா பண்றாங்கன்னு ஐபிஎனுக்கும் இப்பாக்கும் பெருமை சேர்த்தாங்கல்ல, அங்க நிக்கிறாங்க. இனிமேல 1000 கல்யாணம் நடக்கும். ஆனா திருவான்மையூர்ல நடந்த அந்த கல்யாணத்துக்கு ஈக்குவலா வருமானா வராது. அப்ப என்னோட ஒட்டிக்கிட்டு மேடையில் வந்துட்டேன். அதான் ஒரு அர்ச்ச கான்செப்ட். அந்த தெய்வீகமாக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு பாதுகாப்பு படை மந்திரி வந்து, அதுவும் இந்தியாவுடைய மந்திரியில பாதுகாப்புத்துறை மந்திரி, 3வதா இருக்கக்கூடிய புரோட்டோகால்ல
கீழே உட்காரணும், கீழே உட்கார்ந்து மேல உட்காரணும், மேல உட்கார்ந்து நம்மளுடைய மத சம்பிரதாயத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அந்த ஐபிஎன் நடத்திய விதம் இன்னைக்கு வரைக்கும் டெல்லியில அதை பத்தி டாபிக் இல்லாத நாளே இருக்கு. நீங்க செக்ரட்டேரியட்டு அதாவது டெல்லியில வந்து பார்லிமெண்ட் ஏரியால மினிஸ்டர் ஏரியாலாம் இம்பா ஐபிஎன் சொல்லி பாரு. நான் தமாஷ் சொல்ற நினைப்பீங்க. தயவு செய்து நம்ம குரூப்ல இருக்கவங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு இம்பா பேனர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. டெல்லியே தெரிஞ்சிச்சு தமிழ்நாடு எவ்வளவு நாள் ஆக போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இம்பா அடுத்தது டெல்லியில நிகழ்ச்சி நடத்தும் தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 19வது கூட்டம், அதாவது 2021 ஆரம்பிச்ச ஒரு ஐபிஎன் என்ற இயக்கம், விஐடியில இருந்து பெரிய பெரிய ஜாம்பவானங்கள் எல்லாம் உள்ளடக்கி இவ்வளவு பெரிய பெரிய ஜாம்பவானங்களோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்க கூட நான் இவரோட உட்கார்ந்தேன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை பேசி கூட ஒரு மீட்டிங் மேடையை அமைச்சு கொடுத்த ஒரு ஐபிஎனுக்கு இதோட வேற என்ன குரல் வேணும். சென்னை சில்க்கு உடைய விடித்து தம்பி வந்து பேசிட்டு போயிருக்காரு. சென்னை சில்க் என்றால் ஒரு எப்படிப்பட்ட ஒரு பிராண்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க இருக்கக்கூடிய ஐபிஎன்ல நானும் இருக்கிறேன்னு ஒரு மார்க்கெட்டை சொல்லலாம்ல, அங்க அதுதான் கான்செப்ட். இதுல எப்படின்னா சின்னவங்க கிடையாது, பெரியவங்க கிடையாது, சிறு வியாபாரிகள் கிடையாது, பெரிய வியாபாரிகள் கிடையாது. வியாபாரிகள் அவர்கள் ஐபிஎன்ஐ சேர்ந்தவர்கள், ஐபிஎனுடைய நெட்வொர்க் உள்ளாக இருப்பவர்கள், ஆனஸ்டாக இருப்பவர்கள். இவர்களை நம்பி தொழில் கொடுக்கலாம், இவர்களை நம்பி நீங்கள் வியாபாரம் செய்யலாம், இந்த வியாபாரத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஐபிஎன். ஒரு பெண்மணி அம்மா எடுத்து பேசினாங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு. அதாவது எப்படின்னா அந்த நம்பிக்கை, எனக்கு இந்த ஐபிஎன்ல நான் சொல்றேன், இந்த ஐபிஎன்ல நான் சொல்றேனால எனக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு தொழில் கிடைக்கும். இந்த நம்பிக்கை குடிக்கிறதுக்கு தான் சார் இன்னைக்கு ஆள் கிடையாது. நாட்டுல எப்படின்னா யூடியூப திறந்தாவே 10 நாள்ல முடி வளரும்ன்றான். அதை நம்பி எவ்வளவு பேர் பணத்தை கொடுக்குறான் தெரியுங்களா? அதாவது எல்லாமே 420, எதுவுமே ஒழுங்குபடுத்த முடியாதுன்னு நினைப்ப. முயல் எண்ணெயை தடவை முடி வளரும்ன்றான், இன்னும் என்னன்னு தெரியல. அதாவது ஒரு ஒரு விஷயம் நீங்க யூடியூப எடுத்து பாத்துக்கினே வாங்க. ஏன்னா கட்டுப்பாடு இல்லாத ஒரு வியாபார தரமான யூடியூப் ரீல்ஸ், எதை தின்னா எதை போகணும் தெரியாத நிறைய. ஒரு அம்மா முந்தானத்து வரைக்கும் கோர்ட்ல இருந்தது, நானே கடவுள்னு கால் மேல கால் போட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுது. ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் நமக்கு இல்லாம நம்ம மக்களுக்காக இந்த ஐபிஎன் ஒரு மார்க்கெட் வந்தனால இப்ப ஒருத்தருக்கு 1500 பேர் இருக்கிறனால நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், வருஷம் வருஷம் ஒரு டிக்ஷனரி ஆரம்பிங்கன்னு ஹார்ட் காப்பியில. அந்த 1500 பேர்கிட்ட இந்த டிக்ஷனரி போட்டோம், டைரக்டரி போட்டோம். அந்த 1500 அடுத்த வாட்டி 3000 ஆனா உடனே அப்கிரேட் அப்லோட் பண்ணிடுங்க சிஸ்டத்துல இருக்கட்டும். ஒரு ஒருத்தர் ஆபீஸ்ல இந்த ஐபிஎன் டைரக்டரி மாதிரி இருந்தாக்க வரவ போறவா பார்ப்பான். இது என்னடா புது டைரக்டரியா இருக்குதானே? ஏன்னா எல்லாருக்கும் டெலிபோன் டைரக்டரி தான் தெரியும். ஐபிஎன் டைரக்டரின்னு ஒண்ணு இருந்தா இது படிப்படியா படிப்படியா உலகத்துல தமிழ் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் போயிடும். அதே போல அண்ணன் இப்ப வாசன் கிட்ட பேசியிருந்தேன், இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான், இன்னைக்கு டிஜிட்டல் தான், அற்புதமான டிஜிட்டல் விஷயத்தை பண்ணக்கூடிய ஒருத்தர் கூடிய வச்சுட்டு இருக்கீங்க. பேசுறவங்க எல்லாம் உடனே டிஜிட்டலோட எடுத்து உங்க முன்னாடியே போட்டாரு. அது போல ஆளுங்களை வச்சு இப்பால இருக்கக்கூடிய 1500 பேர் இன்னைக்கு இந்த ஐபிஎன்ல ஒரு ரெண்டு பேர் ஒரு நாள் பேசினா கூட 750 நாள் ஆகும், 2 வருஷத்துக்கு ஓடும் கதை. ஆளுங்களும் வேணாம், ஈராவும் வேணாம். நீங்க உங்க பிசினஸ் ப்ராடக்ட ஐபிஎன் உடைய யூடியூப்ல பேச பேச அதுக்கு ஸ்பான்சர்லாம் சுத்தி நம்ம ஆளுங்களே கொடுத்துருவாங்க. அப்படியே நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்றேன், உங்களுக்கு நிறைய ஐடியா தெரியும். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்துருப்போம், தமிழ்நாட்டில் சமுதாயத்துக்கு நிறைய சங்கங்கள் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பிரச்சனைனா ஒரு ஒரு சங்கத்துக்கு ஒரு ஒரு கலர்ல டவல் போட்டுக்கிறது, துண்டு போட்டுக்கிட்டு தான் உட்காருவாங்க. நம்ம ஆளுங்க இங்க கோட்டு சூட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க, சந்தோஷமாக இருக்கின்ற ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கின்ற ஒரு சமுதாயம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவங்க ஐயோ இவனுங்க வந்துட்டானுங்களேன்னு இருக்கக்கூடாது. அதற்கு முன்னெடுத்து நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு ஐபிஎம் ஒரு இயக்கத்தை
இது போல தோற்றுவிச்சதற்கு இந்த ஐடியாவுக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவிக்கும். இவ்வளவு வேலையில இவ்வளவு மத்தியில நம்ம மக்களை பார்க்கறதோட இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு முக்கியம். நம்ம எல்லாரும் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். எல்லா கடவுளுக்கும் நம்ம இந்து தர்மத்துலதான் கடவுளை வந்து நிறைய அவதாரமா பிரிச்சு வச்சுட்டான். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பிசினஸ் ஆரம்பிச்சாவே பெருமாளுக்கு ஷேர் போட்டிருப்பீங்க. ஏன்னா பெருமாள் தானே பணக்கார கடவுளுங்க. அந்த கான்செப்டே தப்பு. அது நம்ம ஆளுங்கெல்லாம் தொழில நல்லா வளரணும்னா ஒண்ணு நாம வச்சுக்கோங்க, சனிக்கு வந்து ஷேர் போடுது. யாருக்கு பண்ணோம்? சனீஸ்வரரை வந்து ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டான். இது சூட்சமா. இது மேஷ ராசியிலிருந்து பத்தாம் இடம் என்பது மகரம். மகரம் யாருன்னா சனிதான் அதிபதி. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சனி பாப்பா சனி காணத்துக்கு உங்களுக்கு லாபம் வர ஏதாவது ஹெல்ப் பண்ணி பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாத்திப்பாரு. நம்மால் சனினா எட்டி பார்த்து ஓடிடுவோம். ஐயோ சனி சொல்றாரு சனின்ட்டு எகிரி குச்சு ஓடுவோம். செய்து பாருங்க, சனியை போல் கொடுப்பவர் கிடையாதுன்றதுதான் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயம். சனிக்கு சேவை செஞ்சவங்க இந்த உலகத்துல நசிச்சுதான் கிடையாதுன்றத ஞாபகம் வச்சு நல்லெண்ணம் வாங்கி ரெகுலரா கொடுத்துக்கினே வாங்க உங்க தொழில் இடத்துல இருந்து. ஏன்னா ஜோதிடம் சொல்லாம போனா எனக்கு தூக்கம் வராது. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கன்றது என் கான்செப்ட். ஆனா இப்பவே போறச்சு எல்லாரும் இதே நல்லெண்ணையா வேற நல்லெண்ணையா வாங்க. நம்ம மக்கள் நல்லெண்ணம் வாங்கி போட்டாங்க. ஒருத்தர் செக்கி நல்லெண்ணம் விற்கிறேன்னாரு. வியாபார இடத்துல எண்ணூறு எண்ணெய் வச்சு அப்பப்ப வர்றவங்களுக்கு கொடுங்க. மேட்ரு எப்படி மாறுதுன்னு பாருங்க. நம்மளால எது வந்தாலும் இப்பெல்லாம் வந்து ஸ்டைலே எப்படின்னா காஜு கட்லி தான் கொடுக்கறது. அந்த காலத்துல எல்லாம் எண்ணூறுல தான் கொடுப்பாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டு பாருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சூட்சம நம்மால் வச்சோம். அதுல நம்ம வட ஆற்காடு தென்னார்காடு. நான் வெள்ளூர்காரன். நான் வெள்ளூர்ல தோட்டப்பாளையத்துக்காரன். நான் இந்த மண்டியில எல்லாம் எப்பவுமே பார்த்தா எண்ணூறுல தான் நைட்டு ஈவினிங். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சூட்சமும் உண்டு. அதனால இப்பா ஓஹோ வளரணும்னா இப்பாவோட ஐபிஎல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்களும் ஓஹோனு வளரணும்னா சனி பகவானை நல்லா ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோங்க. பொண்டாடி கையில போய் சொல்றீங்களோ புருஷன் கையில போய் சொல்றீங்களோ தெரியாது. சனி பகவான் அதாவது கொடுத்து பாருங்க சார். எள்ளுடைய சூட்சமே நிறைய. அது எள்ளு மிட்டாய் நம்மளால வீட்டே கொடுங்க. ஏன்னா உடனே போயிட்டு தேடி பார்த்துட்டு நெல்லை விருதுநகர் அங்கதான் கொடுப்பீங்க. நம்மளால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர். ஐபிஎனுக்கு ஒரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் அப் எல்லாம் நிறைய பண்ணக்கூடியவங்களுக்கு சொல்லுங்க. என் குரூப்ல வந்து எங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சாதாரண லெவல்ல இருந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா போன் பண்ணுங்க. போனை நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல இது போல ஐபிஎன் இல்லைனா இன்பா பேரை போட்டு மெசேஜ் போடுங்க. நானே கூப்பிடுறேன். எனக்கு தெரிஞ்சு அக்கௌண்ட் எனக்கு தெரியும். நடராத்திரி ஆனாலும் போனை வந்து அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியதுல நான் ஒருத்தேன். கண்டிப்பா உங்க ஒரு ப்ரொஃபைல் நல்லபடியா இருந்தா தைரியமா வாங்க. என்னால முடிஞ்சது எப்பொழுதும் இப்பாக்கும் ஐபிஎனுக்கும் அப்பு சந்திரசேகரன் பின்னாடி நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செய்வதற்கு தயாராக இருக்கேன். யோசிப்பு பண்ணி கேட்டு கேட்டு போன் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு தனி ஃபீல்டு. ஜோதிடத்துல கூட நான் ஒரு விஷயத்துல தான் கிளீனா இருக்கிறது. நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் மூணு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் இன்டர்வியூல டிசம்பர் 5 வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கண்டா இருக்குதுன்னு நம்ம கணிக்கிறோம்னா அதை பாராட்டுறதுக்கெல்லாம் மனசு வராது. இது யாருன்னா பப்ளிக்லாம் எழுத மாட்டான். ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தனா இவ்வளவு கமெண்ட் யார் போடுவான்னா எங்க கூட இருக்கிற எங்க சக ஜோசியர்கள் தான் போடுவோம். அது போலதான் நம்ம ஐபிஎன்ல வளரணும்னா நம்மளை பத்தி நிறைய கமெண்ட் எழுதுறோம்னா வெளியால இருக்க மாட்டான். நம்மளே போடுவான்னு சொல்ல வந்தா நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கு சாப்பாட்டை ரொம்ப நல்லா பிடிச்ச உணவு எதுனா நண்டு. நிறைய சாப்பிட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா இவனுக்கு எந்த யாரையும் ஒரு இன்னொரு நண்டு மேல போறத விடவே விட மாட்டானுங்க. நம்மளே விட மாட்டானுங்க. அதை மீறி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு எப்படின்னா நமக்குள்ள நிறைய வேற்றுமெல்லாம் இருக்கும். நமக்குள்ள மனசுல எல்லாம் வரும். மனுஷனா இருந்தா பொறாம வருமே. பொறாம வரலன்னா மனுஷன் கிடையாது. எல்லாம் வரும்.
ஆனா ஐபிஎம் கூட்டம் இப்பா கூட்டம் வந்த பிறகு நம்ம வந்து உள்ள நுழைச்சவே கைகால கழுவுறச்சவே எல்லாத்தையும் கழுவி விட்டு பொறாமையும் தீய எண்ணெல்லாம் கழுவி விட்டு இந்த ஐபிஎம் டெவலப் ஆகிறதுக்கு நான் ஒரு ஒரு படியாக என்னுடைய ஒரு அந்தமாக நம்ம இருப்போம்னு ஒரு சபதம் ஏத்துக்கு உள்ள வந்தீங்கன்னா ஏதோ ஐபிஎம் வளர வளர எல்லாம் அப்பு சந்திரசேகர் அண்ணன் பெனிஃபிட் ஆகிறான்னு கிடையாது. ஐபிஎம் வளர்ந்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அங்கத்தினரும் வளர்வார்கள். ஒரு அங்கத்தினரும் வளர்ந்தால் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் வளரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி இந்தியாவுக்கு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி உலகத்தில் நம்மளை நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நீங்கள் எல்லோரும் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் நல்ல தேகாரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அப்படி என்று மனதார பிரார்த்தனை செய்து வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இப்பா அமைப்பினர்களுக்கும் ஐபிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.